அருமையண்ணன் துரைமுருகன் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் அன்புக்குரிய பொன்முடையவர்களே, இங்கு எனக்கு முன்னால் இந்த போர்க்கரணை ஆர்ப்பாட்டத்தை என்ன நோக்கத்திற்காக நடத்தவிருக்கிறோம் என்பதை உங்களிடத்தில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய மகளிர் அணியினுடைய செயலாளர், நாடாளுமன்ற குழுவினுடைய துணைத் தலைவர், என்னுடைய அருமை தங்கள் கணியுடையவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் சிற்றரசவர்களே, மற்றும் மாநில மகளிர் அணியினுடைய நிர்வாகிகளே, பல்வேறு கழகத்தினுடைய முன்னோடிகளே, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, பகுதிக்கழக கிளைக்கழக நிர்வாகிகளே, இந்த அனுபவத்தில் பங்கேற்க வந்திருக்கக்கூடிய மகளிரணியைச் சேர்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு தலித் சமுதாயத்தைச் சார்ந்த ஒரு அப்பாவி பெண்ணை அங்கிருக்கக்கூடிய நான்கு கழவர்கள் பல்வேறு கொடுமைகளை செய்து பாலியல் பலாத்காரம் செய்திருக்கக்கூடிய அக்கிரமத்தை கண்டிக்கக்கூடிய வகையில் இந்த போராட்டத்தை நாம் இன்று நடத்த முன்வந்திருக்கிறோம். நியாயம் கேட்க, நீதி கேட்க, இது போன்ற கொடுமைகள் உடனடியாக தடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி வற்புறுத்தி ஆளுநர் மாளிகை நோக்கி மகளிர் பேரணி, மகளிர் அணிவகுப்பு கையில் ஒளியேந்தி நீங்கள் இப்போது புறப்படவிருக்கிறது. ஆக இந்த பேரணியை அணிவகுப்பை தொடங்கி வைக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு அப்பாவி பெண், தலித்தினத்தைச் சேர்ந்த ஒரு அப்பாவி பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது மட்டுமல்லாமல் தங்கள் கனிமொழி அவர்கள் சொன்னது போல அது மறுக்கப்பட்டிருக்கிறது. மறுக்கப்பட்டது மட்டுமல்ல, அந்த பெண்ணுடைய இறந்த உடலை அந்த பெண்ணுடைய பெற்றோரிடத்தில் கூட காட்டாமல் அவசர அவசரமாக அவர்களை எரித்து அடக்கம் செய்திருக்கிறார்கள். அவருடைய தந்தையை கடத்தி கொண்டு போய் வைத்து வைத்து இந்த கொடுமையை செய்திருக்கிறார்கள். அதை தட்டி கேட்க, இது நியாயமா என்று எடுத்துச் சொல்ல அந்த பெண்ணை பரிகளித்திருக்கக்கூடிய அந்த பெற்றோர்களை சந்தித்து ஆறுதல் சொல்வதற்காக அகில இந்திய தலைவர்களில் ஒருவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்கள், அவருடைய சகோதரி பிரியங்கா காந்தி அவர்கள் நேரடியாக சென்றிருக்கிறார்கள். அவர்களை தடுத்திருக்கிறார்கள். தடுத்தது மட்டுமல்ல, அவர்களை பலவந்தமாக தாக்கியிருக்கிறார்கள், கீழே கொண்டு தள்ளியிருக்கிறார்கள். ஆக ராகுல் காந்தியை கீழே தள்ளியிருக்கிறார்கள் என்று மட்டும் நீங்கள் கருதக்கூடாது. ஜனநாயகத்தையே கீழே தள்ளியிருக்கிறார்கள் இந்த ஆட்சியாளர்கள். ராகுல் காந்தி அவர்கள் எந்த குடும்பத்தை சார்ந்தவர் என்பது உங்களுக்கு தெரியும். அதையும் தாண்டி தொடர்ந்து நான்கு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர், அவருக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. தயவு கூர்ந்து நீங்கள் ஒன்றை எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் தமிழ்நாட்டில் இருக்கிறோம். அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இது நடந்திருக்கிறது. ஆக இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது
பெண்கள் அதிகம் சுற்றவழிக்கு பாலியல் பலாத்காரம் கொண்ட கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படக்கூடிய அந்த கணக்கெடுத்து பார்த்தால் அதில் முதல் இடம் உத்தரப்பிரதேசம். அதற்கு அடுத்த இடம் எது என்று கேட்டால் நம்முடைய தமிழ்நாடு. இந்த கோணத்தில் தான் இன்றைக்கு நாம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள், இதே தமிழ்நாட்டில் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சியில் நடந்த சம்பவங்கள், 400 மேற்பட்ட இளம்பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், பல்வேறு கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை வீடியோ காட்சிகளாக பதிவு செய்து அதை செல்போனில் இன்டர்நெட்டில் வெப்சைட்டில் இதிலெல்லாம் போட்டு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி கொச்சைப்படுத்தி அவர்களை மிரட்டி பணம் பறித்திருக்கக்கூடிய கொடுமைகள் எல்லாம் இந்த தமிழ்நாட்டில் பொள்ளாச்சி பகுதியில் நடந்ததை யாரும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. இதுவரையில் இதற்கு நீதி கிடைத்திருக்கிறதா, நியாயம் கிடைத்திருக்கிறதா? இல்லை. காரணம், அதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியவர்கள் ஆளுங்கட்சிக்கு உட்பட்டவர்களாக, ஆளுங்கட்சியில் ஒரு முக்கிய இடத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிற காரணத்தால் இதுவரையில் அதற்கு நீதி நியாயம் வழங்கப்படலை. அதற்கு நேர்மாறாக என்ன நடந்துச்சுன்னா, இந்த புகாரை காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்த காரணத்தால், இதை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த காரணத்தால் ஒரு பெண்ணை கைது செஞ்சு அவர் மீது வழக்கு போட்டிருக்கிறாங்களே தவிர வேறு எதுவும் நடக்கல. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. ஆகவே நான் இங்கே உங்களை அனைவரையும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஒரே வரையில் சொல்லணும்னா, உத்தரப்பிரதேசம் இன்றைக்கு ரத்த பிரதேசமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதை தடுத்தாக வேண்டும் என்பதற்காகத்தான் நாடு முழுவதும் இன்றைக்கு இந்த இது போன்ற போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே நான் மீண்டும் என்ன சொல்ல விரும்புகிறேன், நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஏதோ விசாரணை என்றெல்லாம் சொல்லுகிறாங்க. சிபிஐ விசாரணை நடத்தப்படும் என்று அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் நியாயமாக நடக்குமா? அதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. அதனால் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்ள விரும்புவது, ஒரு நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பில் எந்த விசாரணையாக இருந்தாலும் நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பில் தான் நடைபெற வேண்டும். அப்போதுதான் நியாயம் கிடைக்கும் என்பதை நான் இங்கே அழுத்த விருத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, விரைவில் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் விரைவில் தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய தேர்தலில் நாம் தான், திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சிக்கு வரப்போகிறது. அப்படி வந்து வரப்போகிற நேரத்தில் உடனடியாக நாட்டில் இருக்கக்கூடிய, அதன் குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பை முறையாக வழங்க வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சிறப்பு தனி நீதிமன்றங்கள் நிச்சயமாக அமைக்கப்படும். அப்படி அமைக்கப்பட்டு அது உடனடியாக விசாரணை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கையை நிச்சயம் வழங்குவோம் என்ற அந்த உறுதியை இந்த நேரத்தில் தெரிவித்து, அதையெல்லாம் உணர்த்தக்கூடிய வகையில் இந்த பேரணியை நீங்கள் நடத்த இருக்கிறீர்கள். மகளிரை சிறப்பாக நடத்துவதற்கு எல்லா முயற்சியும் ஈடுபட்டு மிக பெரிய அளவில் நடத்த முன்வந்திருக்கிறது. அதற்காக நான் தலைமை கழகத்தின் சார்பில் சகோதரி என்னுடைய அருமை தங்கை கனிமொழி அவர்களுக்கும் அவரை சார்ந்திருக்கக்கூடிய மகளிர் அணி சகோதரிகளுக்கு நான் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன், பாராட்டு தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த அணிவகுப்பில் பங்கேற்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான வேண்டுகோள், கொரோனா காலம் இது, சமூக இடைவெளி நிச்சயம் அவசியம். ஆனால் நிற்கிற கோலத்தை பார்த்தால் நாம் அதை முறையாக கடைபிடிக்கவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொண்டாக வேண்டும். தயவு கூர்ந்து அதை நீங்கள் கடைபிடித்தாக வேண்டும். அதிலும் சமூக இடைவெளி மட்டுமல்ல, முகக்கவசம் அணிந்து கொண்டிருக்கிறீர்கள், கையில் விளக்கேந்தி செல்ல இருக்கிறீர்கள், மெழுகுவர்த்தியை தாங்கி பிடித்து செல்லவிருக்கிறீர்கள், அதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், பத்திரமாக நீங்கள் பாதுகாப்பாக அதை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று அந்த அன்பான வேண்டுகோளை இந்த நேரத்தில் எடுத்து வைத்து, இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று மனதார வாழ்த்தி புறப்படுங்கள் போருக்கு என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
கழகத் தலைவர் அவர்கள் நீதி கேட்டு இந்த மெழுகுவர்த்தினை ஏற்றி வைக்கின்றார்.